அண்ணாமலை மீது வழக்கு பதிவு செய்ய அனுமதி கொடுத்த தமிழக அரசு. எப்படியாவது அண்ணாமலைக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்தி விட வேண்டும் என்று துடித்து கொண்டிருக்கிறது திமுக. உண்மையா பொய்யா என்பதையெல்லாம் பிறகு பார்த்து கொள்ளலாம். முதலில் அண்ணாமலையை எதிலாவது தொடர்பு படுத்தி அவருக்கு குடைச்சல் கொடுக்க வேண்டும் என்பதுதான் அவர்களின் முக்கிய நோக்கமாகவே இருக்கிறது. தமிழக முன்னாள் முதல்வர் அண்ணாதுரை மற்றும் பசுபொன் முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்களை பற்றி அண்ணாமலை பேசியது சர்ச்சையாக இருந்தது அனைவருக்குமே நன்றாக தெரியும். இத்தனைக்கும் அண்ணாமலை அவர்கள் எந்த இடத்திலும் தமிழக முன்னாள் முதல்வரை இழிவுபடுத்தவே இல்லை. பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்கள் எவ்வளவு பெரிய தேசபக்தியும் தெய்வீக பக்தியும் கொண்ட ஒரு வீர தீர மகான் என்பதைப் போல மட்டுமே அவரது பேச்சு அமைந்திருந்தது. ஆனால் அவர் இரு பிரிவினருக்கு இடையே மோதலை தூண்டும் வகையில் பேசியதாக ஒரு தனிநபர் வழக்கு அவர் மீது தொடரப்பட்டது. அதில் வழக்கு பதிவு செய்யலாம் என்று தமிழக அரசும் உத்தரவு பிறப்பித்துவிட்டது. யார் அந்த தனிநபர் என்று கேட்கிறீங்களா? திமுக ஆட்சியில் இல்லாத காலத்தில் தன்னைத்தானே இயற்கை ஆர்வலர் என்று சொல்லிக்கொண்டு, திமுக ஆட்சியில் இல்லாத போது எட்டு வழி சாலையை எதிர்த்துவிட்டு, திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு கமுக்கமாக அமைதியாக இருக்கிறாரே, அந்த பியூஷ் மனுஷ் தான் வழக்கு தொடர்ந்தவர். இப்போது அதில் வழக்கு பதிவு செய்யலாம் என்று தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. தாய் எட்டு அடி பாய்ந்தால் குட்டி 16 அடி பாயும் என்று சொல்வார்கள் அல்லவா? அதுபோல திமுக ஒன்று செய்தால் அதற்கு ஊடகங்கள் 2 மடங்கு பில்டப்பு கொடுக்கும். தமிழக அரசு வெளியிட்ட அரசாணைக்கு ஆளுநர் மாளிகையே ஒப்புதல் அளித்து விட்டதாக சில ஊடகங்கள் செய்தி வெளியிட துவங்கிவிட்டன. அவர்கள் மண்டையிலேயே ஒரு கொட்டு வைப்பது போல் ஆளுநர் மாளிகைக்கு இது பற்றி எதுவும் தெரியாது என்ற அறிக்கை வெளியாகியுள்ளது. ஒரு சாதாரண கன்ஃபர்மேஷன் கூட இல்லாமல் தங்க இஷ்டத்துக்கு ஒரு செய்தியை வெளியிடுவது இந்த RS பாரதி வகையறா ஊடகங்களுக்கு வேலையாக மாறிவிட்டது. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இது அண்ணாமலைக்கு பின்னடைவாக இருக்குமா? அண்ணாமலை பேசிய பேச்சு உண்மையில் பல விவாதங்களை தான் எழுப்பியுள்ளது. அண்ணாமலை பேசியதை கேட்ட பிறகு தமிழகத்தின் உண்மையான வரலாற்றை தேடி பார்த்ததில் இளைஞர்கள் ஆர்வம் காட்டி வராங்க. அண்ணாமலை மீது நீங்கள் வழக்கை பதிவு செய்தாலும் இது அண்ணாமலைக்கு எந்த விதத்திலும் பாதகமாக இருக்கப்போவது கிடையாது. மாறாக இளைஞர்கள் மத்தியில் உண்மையான தமிழக வரலாற்றை தெரிந்து கொள்ளும் ஆர்வம்தான் அதிகரிக்கப் போகுது. இதுநாள் வரை திமுக ஊதி ஊதி பெரிதாக்கப்பட்ட பலூன்களில் ஓட்டைகள் விழதான் போகுது.